ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் வி சேனல். நான் ஆர்கே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, எக்ஸல்ல லெஃப்ட் ஆர் ரைட் இந்த ஃபங்க்ஷனை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்க, லெஃப்ட்ன்ற ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னாக்க, உங்களுக்கு ஒரு லைன் ஆஃப் டெக்ஸ்ட் ஏதோ ஒரு கேரக்டர் ஸ்ட்ரிங் வச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த லைன் ஆஃப் டெக்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு பர்டிகுலர் கேரக்டர், ஒரு 10 கேரக்டர் இல்லை ஒரு 5 கேரக்டர் மட்டும் உங்களுக்கு அதில் கட் பண்ணி எடுக்கணும், உங்களோட ஏதோ ரெக்குயர்மெண்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வேறு ஒரு அனாலிசிஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற சமயத்தில் கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுங்க. அதாவது லெஃப்ட்ன்ற ஃபங்க்ஷனை நீங்கள் ரெண்டு வகையாக யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து லெஃப்ட்ன்னு டைரெக்டாக கமெண்டை யூஸ் பண்ணலாம். இன்னொரு வகை வந்து எப்படின்னாக்க, லெஃப்ட் வித் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல இந்த ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரைட் கேரக்டர் பொசிஷனிங் இந்த இடத்துல நான் வச்சிருக்கேன். இந்த ரைட் கேரக்டர் பொசிஷனிங்றத நான் யூஸ் பண்ணேன், லெஃப்ட்னு மட்டும் டைரக்டா ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண எதுவும் கேரக்டர் நம்பர் ஆஃப் கேரக்டர் ஸ்பெசிஃபை பண்ணனா எனக்கு இந்த ஆர்ன்ற ஒரு கேரக்டர் மட்டும் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். அப்படி இல்லையா, நீங்க நம்பர் ஆஃப் கேரக்டர் ஒரு 5 கேரக்டர் வைக்கிறீங்க அப்படின்னாக்க, நீங்க லெஃப்ட் டு ரைட் வந்து ரீட் ஆகும். அதனால அந்த ஏரோ மார்க் வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்றதுக்காக நான் கொடுத்துருக்கேன். இது என்ன பண்ணனா, ஆர்ல இருந்து 1, 2, 3, 4, 5 அதாவது ரைட் இந்த டி வரைக்கும் ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு கட் பண்ணிருக்கேன். இதுதான் உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஃபங்க்ஷனை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது டீட்டெயில்ஸ். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஃபங்க்ஷன். ரைட் ஃபங்க்ஷன்றதுன்னா இதே சேம், ஆனால் ஜஸ்ட் ஆப்போசிட்டுங்க. எப்படின்னாக்க, நீங்கள் ரைட் ஃபங்க்ஷனையும் லெஃப்ட் ஃபங்க்ஷன் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போது நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்களா, ரைட் கேரக்டர் பொசிஷனிங் இருக்கு இல்லையா, இதில் ரைட் டு லெஃப்ட் கேரக்டர் பொசிஷனிங் வந்து யூஸ் ஆகுங்க. இந்த இடத்துல நான் யாரோ கொடுத்துருக்கீங்களா, லெஃப்ட் ஃபங்க்ஷன் மட்டும் யூஸ் பண்ணாக்க இந்த ஆர்ன்ற ஒரு கேரக்டர் மட்டும் நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ஆனால் ரைட்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைட் டு லெஃப்ட் கேரக்டர் பொசிஷன்ன்ற இந்த லைன்லேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாக்க, இந்த இடத்துல இந்த ஜீன்ற ஒரு கேரக்டர் மட்டும் நமக்கு ரிட்டர்ன் ஆகும். அதாவது இந்த சைடில் இந்த ஆர்டரில் ட்ரை பண்ணும், அது ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடில் இது ரீட் பண்ணும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் ஒரு 10 கேரக்டர் கொடுக்கீங்கன்னா இந்த 10 கேரக்டர் இங்கேருந்து என்ன வருது, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அதாவது ஜீலேருந்து ஓ வரைக்கும் உங்களுக்கு கட் பண்ணி ஒரு கேரக்டராக இல்லை ஸ்ட்ரிங்காக உங்கள் கிட்ட கொடுத்துருவோம். இதுதான் ரைட் ஃபங்க்ஷன். இதை சேம் அப்படியே லெஃப்ட் அண்ட் ரைட் ஒரே ஃபங்க்ஷன் தான், ஆனால் அந்த சீக்வன்ஸ் எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ணுது அப்படிங்கிறது தான் டிஃப்ரென்ஸ். சரிங்க, இதை எக்ஸலில் வந்து பார்த்துருவோம். இப்போது இங்கே பாருங்க, நான் வந்து வெல்கம் டு தமிழ் டெக் பி சேனல்ன்ற ஒரு லைன் ஆஃப் டெக்ஸ்ட் வந்து நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போ நான் லெஃப்ட்ன்ற கமெண்ட் மட்டும் யூஸ் பண்ணுறேன். லெஃப்ட் இது மட்டும் பார்த்தீங்களா, இந்த டபிள்யூன்ற ஒரு கேரக்டரை மட்டும்தான் நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுது. அதாவது இந்த இந்த செல்ல இருக்கிற வேல்யூ. இதையே நான் வந்து ஒரு 10 கேரக்டர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னாக்க, பாருங்க, லெஃப்ட் கமா, இந்த இடத்துல நீங்கள் சின்டாக்ஸ் கூட பார்க்கலாம், லெஃப்ட் டெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். நம்ம இந்த நம்பர் ஆஃப் கேரக்டர் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம், ஸ்பெசிஃபை பண்ணாமல் போகலாம். இப்போ வந்து நம்ம ஒரு 10ன்ற நம்பரை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுதுன்னா பாருங்க, அதாவது இந்த வெல்கம் டு அப்படிங்கிற கேரக்டர் ஸ்ட்ரிங் மட்டும் நமக்கு ரிட்டர்ன் ஆகுது. இது எப்படி கவுண்ட் பண்ணுதுன்னா, அதாவது லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 10 கேரக்டர் வந்து ரீட் பண்ணுங்கள். இது இன்க்ளூடிங் ஸ்பேஸுன்னு தான், இதில் வந்து நீங்கள் ஸ்பேஸ் இல்லாமல் எல்லாம் கிடையாது, கண்டிப்பாக ஸ்பேஸும் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து ரீட் பண்ணும். இப்போது இதையே ரைட் பண்ணுறது வந்து நான் யூஸ் பண்ணுறேன் வச்சுக்கலாம், நான் காப்பி பண்ணி இந்த லைனில் போட்டுக்கணும் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போது ரைட் ஈக்குவல் டு RITHT பார்த்தீங்களா, இந்த எல்ன்ற ஒரு கேரக்டர் மட்டும் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு வந்து நான் கேப்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள் பாருங்கள், எல்ன்ற கேரக்டர் மட்டும் உங்களுக்கு வந்து சேனல்ன்றதில் ரீட் ஆகுது. அதாவது இந்த சீக்வன்ஸில் நம்மளோட வலது கையிலேருந்து இடது கை பக்கம் வந்து ரீட் ஆகுது. அதே போல் இதுலேயும் ரைட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். ரைட் இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு 10 கேரக்டர் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாருங்கள், எல்லேருந்து இந்த பக்கத்தில் இஇ பி அடுத்து இருக்கிற இஇ வரைக்கும் உங்களுக்கு ரீட் பண்ணி கட் பண்ணி உங்களுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்காக கொடுத்துருதுங்க. இது தாங்க உங்களுக்கு லெஃப்ட் ஃபங்க்ஷனை எப்படி பயன்படுத்துறது, அதே போல் ரைட் ஃபங்க்ஷனை எப்படி பயன்படுத்துறதுங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ். இதையே நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு வெப்சைட்லேருந்து ஒரு ரா டேட்டா டவுன்லோட் பண்ணுறீங்க, அதில் ஒரு செட் ஆஃப் காலமில் இருக்கிற வேல்யூ மட்டும் நீங்கள் கட் பண்ணி, இல்லை ஒரு 1st 10 கேரக்டர், last 10 கேரக்டர், இல்லை ஏதோ ஒரு 5 கேரக்டர், இல்லை ஒரு கேரக்டர் கூட அதை கட் பண்ணி நீங்கள் ஒரு வேறு ஏதோ ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு நாமிக்லேச்சர் நீங்கள் நேமிங் கன்வென்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் கண்டிப்பாக இது வந்து பயன்படும் உங்களுக்கு. அதுக்காக தான் இதை வந்து இந்த வீடியோவை நான் கிரியேட் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.